ஆயிஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வீட்டில் சுபிக்ஷம் பெருகவும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று இந்த தீபாவளி நாள் முதல் செல்வ செழிப்போடு வாழ ஒரு சில பொருட்களை இந்த தீபாவளி நாளில் கட்டாயமாக வாங்க வேண்டும். என்னென்ன பொருட்களை நாம் வாங்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தீபாவளி அப்படின்னு சொல்லும் பொழுது இனிப்பு, புத்தாடை, பட்டாசுகள் இது போன்ற ஒரு சிலவற்றை பொதுவாகவே நம்ம வாங்குவோம். மற்ற பண்டிகை நாட்களில் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாகவே அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது. சந்தோஷத்தை நிறைவாக அள்ளித்தரக்கூடிய பண்டிகைகளில் முதலிடம் பிடிப்பது இந்த தீபாவளி. சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுக்கக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை அன்று பண கஷ்டம் தீர நாம் சில பொருட்களை வாங்க வேண்டும். தீபாவளி என்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வருவது மகாலட்சுமி தாயார். செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொரு பண்டிகையையுமே கொண்டாடுறோம். அந்த வகையில் குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை எல்லாம் இந்த தீபாவளி பண்டிகை அன்று தான் கொண்டாடப்படுது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்த பூஜையை எல்லாம் வட மாநிலத்தில் இருப்பவர்கள் மட்டுமே கொண்டாடினார்கள். ஆனால் இன்று நாம் அனைவருமே கொண்டாடக்கூடிய, வழிபடக்கூடிய ஒரு விழாவாகவே இந்த விழாவானது மாறிவிட்டது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெறுவதற்காக. தீபாவளி மிக மிக சுலபமாக இந்த பொருட்களை வாங்கினால் நம் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்றால் அதற்கு ஒரு சில பொருட்களை கட்டாயமாக வாங்க வேண்டும். தீபாவளி அன்று மகாலட்சுமிக்கு முன்பாக லட்டு வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. லட்டு குருவின் காரகத்துவமாக கருதப்படுகின்றது. லட்டுவை வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்தால் உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் என்பது நிச்சயம் வராது. இதோடு சேர்ந்து தீபாவளி அன்று உங்கள் வீட்டிற்கு தேவையான மங்களகரமான பொருட்கள் அனைத்தையும் வாங்கலாம். குறிப்பாக துடைப்பம், கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, இந்த பொருட்களை வாங்கினால் உங்களுடைய வீட்டில் அடுத்த வருடம் முழுவதும் ஐஸ்வர்ய கடாட்சம் நிறைவாக இருக்கும். துடைப்பம் மகாலட்சுமியின் முதல் அம்சமாக சொல்லப்படுகின்றது. அது நம் வீட்டை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பொருள். துடைப்பத்திற்கும் மகாலட்சுமி அம்சம் இருக்கின்றது. தீபாவளி அன்று இந்த வருடம் புது துடைப்பம் வாங்கி வந்து உங்கள் வீட்டை கூட்டி அந்த துடைப்பத்தை எடுத்து வைத்து பாருங்கள். உங்களுடைய பண கஷ்டம் படிப்படியாக குறைய தொடங்கும். அதே போல தீபாவளி அன்று மகாலட்சுமியின் அம்சமான பசுவிற்கு உங்களால் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடுவதற்கு வாங்கி கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டிற்கு பக்கத்துல பசு இல்லை என்றாலும் கோசாலை சென்று அங்கே இருக்கக்கூடிய பசுவிற்கு உங்கள் கையால் இனிப்பு வகைகளையோ, கோதுமையால் செய்த உணவுகளையோ, பழங்களையோ கொடுத்து அதை வணங்கி விட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும். தீப திருநாளான இந்த தீபாவளி அன்று வீடு முழுவதும் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். மாலை நேரத்தில் லக்ஷ்மி பூஜை செய்யும் வழக்கமும் பலருக்கு இருக்கு. லக்ஷ்மி பூஜை செய்யும் பழக்கம் இல்லாதவர்கள் கூட தங்களுடைய வறுமை நிலையை போக்குவதற்காக கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த வருடம் தீபாவளி வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்குரிய கிழமை. அன்றைய தினத்துல மாலை நேரத்துல நாம் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்து வழிபாடு செய்தோம் என்றால் லக்ஷ்மி குபேர யோகம் உண்டாகும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாளானது திகழ்கின்றது. இதுவரை லக்ஷ்மி பூஜை செய்து பழக்கமே இல்லை என்பவர்களும், வறுமையால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களும், எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி கிடைப்பதில்லை என்று வருத்தப்படுபவர்களும் இந்த பொருட்களை வாங்கி வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற முடியும். முதலாவதாக வரக்கூடியது மகாலட்சுமி தாயாருடைய மறு உருவமாக திகழக்கூடிய கல்லுப்பு. தீபாவளி அன்று கல்லுப்பை வீட்டிற்கு வாங்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் தங்களுடைய இரண்டு கைகளிலும் கல்லுப்பை எடுத்து
மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் கொண்டு கல் உப்பு இருக்கக்கூடிய ஜாடியில போட வேண்டும். அடுத்ததாக மஞ்சள், குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் என்று எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சளை வாங்கி வந்து பூஜையில் வைக்க வேண்டும். மஞ்சள் வாங்கி வைப்பதன் மூலம் மங்களங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும். மூன்றாவதாக கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் என்பது மிகவும் விசேஷமாக ஒரு பொருள். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருள். பண தட்டுப்பாட்டை நீக்கி பண வரவை தடையின்றி ஏற்படுத்துவது இந்த கோமதி சக்கரம். கோமதி சக்கரத்தை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தீபாவளியன்று இதை வாங்கி வைப்பது சிறப்பு. பச்சை நிற பட்டு துணியில கோமதி சக்கரத்தை வைத்து மூட்டையாக கட்டி வீட்டில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது பண வரவானது அதிகரிக்கும். அடுத்தபடியாக ஸ்ரீ சக்கரம். எந்திர வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வந்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும், எதிர்பாராத பண வரவு உண்டாகும். கடைசியாக தாமரை விதை மணிமாலை. 108 எண்ணிக்கையில அனைத்து நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அந்த மாலையை வீட்டு பூஜை அறையில வாங்கி வைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாட்களான தீபாவளி அன்றோ வெள்ளிக்கிழமை அன்றோ இந்த மணி மாலையை கையில் வைத்து கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதனால மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு இது போன்ற சில பொருட்களை, மிக எளிமையான பொருட்களை நாம் வீட்டில் வாங்கி வைப்பது ரொம்பவே சிறப்பு. அதுவும் தீபாவளி அன்று வாங்கினால் மகாலட்சுமியுடைய பேரருளை பெறுவதோடு வறுமை நிலை நீங்கி செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற முடியும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.